அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு தரமான சம்பவம், பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இறுதிக்கட்ட அறிக்கைகள். ஒரு 20 அறிக்கைகள் விட்டுருக்காங்க. அதனுடைய சார அம்சம் என்ன, கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டார்களா அப்படின்றத மிக முக்கியமாக பார்த்துடலாம். இன்று ரொம்ப ஒரு முக்கியமான நாளாச்சு. என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கான இண்டிபெண்டன்ஸ் டே வந்து மிகப்பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நாங்கள் பகுதிகளை மீக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்கள்ல, அதற்கான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்த்துடலாம். மூன்றாவது புரகோசின் அவர்களோட மரணத்தை வைத்து வெஸ்டர்ன் நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்துடலாம். நான்காவது என்னென்னா, கள நிலவரங்கள், இந்த வெஸ்டர்ன் நாடுகள் போடப்படுகிற இந்த பொருளாதார தடைகள் வந்து அவர்களுக்கு எதிராகவே மாறியிருப்பது ஒரு சில சான்றுகளும் வெளியே வந்திருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல், சூப்பரான தகவலாக பார்த்துடலாம். வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். புரகோசின் அவர்களுடைய மரணம், ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கிட்டத்தட்ட தெளிவான ஒரு விளக்குறை வந்து கொடுத்துட்டோம். ஃபைனலாக யார் பண்ணாங்க அப்படின்றதுக்கான அந்த சதி கோட்பாடுகள், அதாவது கான்ஸ்பிரன்சி தியரியில் அப்படி இன்னும் ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. பட் எனியோ, இதை வைத்து கொண்டு வெஸ்டர்ன் நாடுகள் வந்து பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரியுது. எப்படியாவது இப்போ பெலாரஸில் இருக்கக்கூடிய படைகளை கொஞ்சம் உசுப்பேற்றி பெரிய அளவுக்கு நியூஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் டைம்ஸிலிருந்து வெஸ்டர்ன் நாடுகள் போடப்படுகிற பத்திரிகைகள் எல்லாமே வந்து என்ன நியூஸ் வெளியிட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ரஷ்யா வந்து சுட்டு தான் வீழ்த்திட்டாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அவசர அவசரமாக முதல்ல அந்த விங்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், அதாவது ரெக்கைகள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டு, இது சுட்டு வீழ்த்துவதற்கான எந்த ஒரு சிறு அறிகுறி கூட இல்லை அப்படின்ற ஒரு ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக வெளியிட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் ஏதாவது விசாரணை பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்றதையும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ரஷ்யா. அதுக்கான விசாரணைகள் நாங்கள் கடுமையாக துவங்க போகிறோம் அப்படின்றத ஒரு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பெலாரஸில் இருக்கக்கூடிய வேகனார் படைகளை எப்படியாவது ரஷ்யா பக்கம் திருப்பி விட்டு ஒரு சிவில் வாரை வந்து கிரியேட் பண்ணுன்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. பட் அந்த திட்டம் பெரிய அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்றதில் தெல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் ஒன் திங், புரகோசின் அவர்களோட பையனுக்கு ஏற்கனவே அந்த பதவிகள்லாம் கொடுத்து அவர் அழகு பார்த்துட்டார். அதாவது அடுத்த கட்ட தலைவரை நியமித்து இதுக்கப்புறம் என் பையன் பார்த்துக்குவான்னு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் பையனுமே வந்து ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ மேபி அவர் அதுக்கு அடுத்த கட்ட தலைவராக உடனடியாக ஏற்றுப்பதற்கான வாய்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் புரகோசின் அவர்களோட இழப்பு ரஷ்யாவுக்கு கொஞ்சம் டிராபேக் அமையும். அது இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு மிகப்பெரிய டிராபேக் அமையும். கூடிய விரைவில் அது யார் அடுத்து தலையெடுத்து அதை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அமெரிக்காவுடைய சிஐஏலிருந்து குறிப்பாக நாளைக்கு வந்து 23 புலிகேசி கூட வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது யூகே இன்டெலிஜென்ட்லாம் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் சொல்லுவாங்க. இதில் ஒன்றே ஒன்று என்ன, எஸ்டோனியா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3-4 நாள் கழித்து என்னது புரகோசின் இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்டெலிஜென்ட்டெல்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்துக்களை வந்து பெரிய அளவுக்கு வெளியிடுறாங்க. அதனால தான் பெலாரஸில் இருக்கக்கூடிய வேகனார் படைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்டர்நெட் வந்து இப்போதைக்கு தடை செய்யப்பட்டுள்ளதான் சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பாடிஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு ஃபாரினிக்ஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வரும்போது தான் வந்து முழுமையான தகவல் கிடைக்கும். ஒரு சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி புரகோசின் அவர்கள் இருக்கும்போது அவர் அந்த பைலட்டுக்கு மாரடைப்பு வந்திருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட அறிக்கையில் இன்னும் எதுவுமே வரல. மேபி நாளையோ நாளை மறுநாளோ கிடைத்தவிடும். அதுக்கான தகவல்கள் கிடைத்த விட்டால் உங்களிடம் பகிராமல் நான் வேறு எங்கே போக போகிற சொல்லுங்கள். உங்களை விட்டால் எனக்கு யார் கதி, அதனால் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். சரி, நம்ம பிரிக்ஸோட கூட்டமைப்பில் சிறப்பான சம்பவம் நடைபெறதுக்கு முன்னாடி அதை விட ஒரு கலகலப்பான ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா உக்ரைன் தரப்பில் அனௌன்ஸ் பண்ண ஒரு நியூஸ் தான். ஏன்னா 24 ஆகஸ்ட் நம்ம மறக்கக்கூடாதுங்க. அதில் வந்து ஆகஸ்ட் 24 இவங்க சம்பவம் செய்கிறாங்களோ இல்லையே, கரெக்டாக இவங்க சொன்னதுக்கும் புரகோசின் அவர்கள் வந்து கரெக்டாக இறந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து ஏதோ ஒரு சமயத்தில் நடந்து போச்சுட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கிரீமியா பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிரீமியா பகுதிக்குள்ளார, அதாவது இது சொல்கிறது யார் அப்படின்னா, மெயின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் புடனோவர்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் உக்ரைன், அவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்களோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன் வந்து கிரீமியா பகுதி, இந்த பெனிசுலா பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிரீமியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை உருவாக்கும். இந்த சர்ப்ரைஸை வந்து நீங்கள் அப்படி பார்த்து அப்படி ஷாக்காகிற அளவுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து உக்ரைன் மக்களுக்கும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே
டீட்டெயில் நான் ஃபுல்லாக கொடுத்தேன் அப்படின்னா அது ஃபுல்லாக ரிவீல் பண்ண மாதிரி, அப்புறம் ரஷ்யா தெரிஞ்சுப்பாங்க, அதை அட்டாக் பண்ணி அதை டோட்டலாக சீர்குலைச்சிருவாங்க. அதனால் நான் உங்கள் சொல்ல விரும்பலை. நீங்களும் இதுக்கு மேலே தெரிஞ்சாலும் அதை மறந்துடுங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட சொல்லி அதை பெரிய அளவுக்கு பரப்பி கடைசியில் உங்கள் திட்டத்தை ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அது கஷ்டம் இல்லையா? அதனால் இதுக்கு மேலே அவங்க சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல விரும்பலை. ஏன்னா உக்ரைனோட திட்டத்தை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கு, ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு இமேஜை கூட போட்டிருந்தாங்க. இந்த இமேஜையும் அவங்க சொல்கிற திட்டத்தை கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். கிரிமியா வந்து இவ்வளோ பெரிய பீஸா, அதில் புட்டனும் சொல்கிற திட்டம் வந்து எப்படியாவது இந்த பீஸா வந்து சந்துக்குள்ளே கடத்திட்டு கொண்டு போயிடணுன்ற மாதிரி தான் எங்களோட திட்டம். காரணம் என்னென்னா, இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க. இந்த புகைப்படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று இரவு ஒரு 3-4 போட்டில் வந்து பெருமளவுக்கான ஒரு போட்டில் 4-5 பேர் உள்ளே போயிட்டு பெரிய தாக்குதல், கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் நடத்தி உக்ரைன் குறிப்பாக கிரிமியா பகுதியில் ரொம்ப அழிவுகளை ஏற்படுத்தி ரஷ்யாவுடைய S-400 வீழ்த்தி அதுக்கான வீடியோ பதிவு வெளியிட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி அங்கே கொடியை ஏற்றி இன்னும் எங்கள் ஆளுங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை இவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, மற்ற தகவல் இது உறுதியாக உறுதி இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிக்கூடாதா? ஸோ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா ISW கூட எடுத்துக்கல. ஏன்னா ISW வந்து அவங்கள சார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நியூஸ் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியராக இதெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டுங்க. அதாவது 4 உக்ரைன் போட்டு வந்து போனாங்க, உண்மைதான் உள்ளே போனாங்க, நைட் டைமில் போயிட்டு தாக்குதெல்லாம் பெரிய அளவுக்கு நடத்தலை. ஒரு லிக்யூடிஃபிகேஷன், அதாவது இறங்கி ஒரு பெரிய அளவுக்கு பரவலாக போட்டை வச்சு சும்மா கண்மூடித்தமாக கடற்கரை கடற்கரை அங்கே இங்கேயும் சுட்டுட்டு ஒரு அவங்களோட கொடியை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டு ரைட்டு கிரிமியா பகுதியை பிடிச்சிட்டோம் அவ்வளோதான் அலாட் ஆறுமுகம் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறம்போது, பட் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 4 படகுமே வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவரும் வந்து சேஃபாக வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலை, அந்த பகுதியிலே வந்து சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட கிரிமியா வந்து நாளையோ நாளை மறுநாளோ பிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம்னா இறங்கிய வீரர்கள் எந்த மாதிரி வீரர்கள் அப்படின்னு சைடில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீரர்கள் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஹெல்மெட் எல்லாமே கொடுத்தா கூட இந்த மாதிரி வீரர்கள்லாம் களத்தில் இறங்கி அங்கே வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், மேபி நாளையோ நாளை மறுநாளும் கிரிமியா பகுதி வீழ்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் தரப்பு வந்து முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறது. ஒரு நெல்லிக்காய் எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க, கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒட்டுமொத்த உலகமே வந்து ஓஹோ முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டார்கள் போல். ஏன்னா அவங்க சொல்கிற டைலாக்லாம் அப்படி தானே, அதை விட நாங்கள் முழுமையான திட்டத்தை சொன்னோம் அப்படின்னா அது லீக் ஆகிட்டு நாளைக்கு எங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, பட் திட்டம் வந்து சக்ஸஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஏற்றுக்கிறது சொல்லுங்கள். இதை விட ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்னும் நான் 2 விஷயத்தை பார்த்துட்டு போயிடுறேன். மால்டோவனுடைய பிரசிடென்ட் மியா ஷாண்டோ அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவுடைய சில்ட்ரன்ஸோட நிறுத்த வச்சு உக்ரைனுக்கு வந்து ஒரு வாழ்த்து செய்தியை வந்து குறிப்பாக இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கான ஒரு வாழ்த்து செய்தியை கொடுத்து வாழ்த்துக்கள் உக்ரைன் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பெலாரஸ்னுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ அவர்கள் வந்தும் உக்ரைன் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துற வழியை பாருங்கள், உங்கள் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குற வழியை பாருங்கள், புத்தி உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் பொழைச்சிப்பீங்க. இது வந்து என்னுடைய கடைசி அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க, உழைக்கிற வழியை பாருங்கள், அமைதிக்கான வழியை ஏற்படுத்துங்க. ஏன்னா காலங்காலமாக உக்ரைனும் இந்த பக்கம் வந்து பெலாரஸும் நட்பு நாடுகளாக இருந்திருக்கிறோம், நண்பர்களாக இருந்திருக்கிறோம், மக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று கலாச்சாரத்தில் மிங்கிளாக இருக்கிறோம். அதனால் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், கொஞ்சம் பொழைச்சிக்கோங்க ப்ளீஸ், மாறு நிறுத்துகிற வழியை பாருங்கன்ற மாதிரி நைட்டாக நக்கல் அடித்த மாதிரியும் சொல்லியிருக்கிறார். நான் மெயினாக யாரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு நினச்சேன், ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சில்ல, ரொம்ப கிளியராக சொல்லிட்டாருங்க. கிட்டத்தட்ட கிரிமியா வந்து ஐசோலேட் பண்ணிட்டாங்க, தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களோட சென்றிருக்கிற படைகள் அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டாங்க. உக்ரைன் வந்து அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்குது, எங்களுக்கு வந்து கிரிமியா பகுதியை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கான முழு கேப்பபிலிட்டி எங்ககிட்ட இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஃபாரின் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன், கூடிய விரைவில் வந்து நீங்கள் கிரிமியாக்குள்ளே டீஆக்குபேஷன் நடக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் குறிப்பாக பெனிசுலாவில் ஹோட்டல் ஹேஷ்டேக் பேங்க்கு ஐடி கம்பெனி இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்கள் நிறுவலாம். கிட்டத்தட்ட உக்ரைனுடைய எக்கானமி வந்து ஓவரால் பார்ட் ஆஃப் த குளோபல் வேர்ல்டு எக்கானமியாக மாறப்போகுது. ஒட்டுமொத்த உக்ரைனே வருது பாருங்கள், சாரி அது கிரிமியா. இதே மாதிரி தான் நேற்று என்ன பண்ணிட்டேன், பிரிக்ஸை வந்து G7 சொல்லிவிட்டு அதுக்கான நிறைய பேர் கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க ரைட். அந்த ஃப்ளோடு வரும்போது டக்குன்னு அது மாறி வந்தது, அதை மட்டும் ஒரு சில டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடிட்டில் ஒரு சில விஷயங்களை பார்ப்பேன் நான்,
அப்படி பார்க்கும்போது அவசரத்தின் காரணமாக அப்படி நான் போட்டுருவேன். ரொம்ப ஃபுல்லாலாம் எடிட் பார்க்க மாட்டேன் நான், ஃபஸ்ட்டு லாஸ்ட் தான் பார்ப்பேன், முடிஞ்சளவு டேக்கெல்லாம் பேசிடுவேன். அதனால் நான் இந்த ஒரு சில சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் அப்படியே விட்டுருவேன், நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் குறிப்பாக வந்து கிரீமியா பகுதி இருக்கு இல்லையா, கிரீமியா பகுதியை கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்ண மாதிரி தான். அதாவது இவங்க நான் இத்தனை நாளாக நம்ம என்ன நினச்சோம்னா, ஏதோ கிரீமியா பகுதியை மீட்டு உக்ரைனு கூட சேர்த்து பெரிய அளவுக்கு சாதிக்க போனால், கிரீமியா பகுதி மீட்கிறதுலாம் இவங்களோட எய்ம் கிடையாது. அதை வந்து தனிமைப்படுத்தி எப்படியாவது வெஸ்டர்ன் நாடுகள், ஏன்னா இவங்களை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பணத்தை வேறு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதை ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, இதையும் நம்பி நிறைய பேர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வேடிக்கையான வினோதமாக இருக்கிறது. ஆக மொத்தம் கிரீமியாவை எழுதி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி தான் இருக்குது, நம்ம ஊர்லலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப கடனே கொடுக்காத பார்ட்டியாக இருப்பாங்க, அதை வாங்கினா கொடுக்க மாட்டாத பாட்டியாக இருப்பாங்க, ஆனால் எப்படி தான் அவங்க கடங்க வைப்பாங்க. ஏங்க இந்த ஒரு லேண்டு மட்டும் ஒரு இடத்துல இருக்குங்க, விற்றுச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி ரெண்டு கோடி தேருங்க, அதனால் இப்போதைக்கு ஒரு 5000-10000 கொடுங்க, அதெல்லாம் விற்றுனா கொடுத்துட்றங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பேசினாவே கோடி கணக்கில் தான் பேசுவாங்க, அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் ஆனால் வந்து கடன் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒன்று மீத்து உங்கள் நாட்டில் நினச்சா கூட பரவாயில்ல, வெஸ்டர்ன் நாடுகளோட கம்பெனியை நிறுவுறதுக்காக ராசா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதுதான் பெரிய அளவுக்கு பேசுனீங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம உக்ரைனுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அலசல். இப்போ நம்ம நேராக எங்கே போகணும் தெரியுமா, பிரிக்ஸோட கூட்டமைப்பு போகணும். ஏன்னா பிரிக்ஸோட கூட்டமைப்பு நேற்று கிட்டத்தட்ட ஒரு தெளிவான விளக்குறை கொடுத்து அதனோட கண்டினியூஷனாக நம்ம எடுத்துக்கலாம். பிரிக்ஸோட கூட்டமைப்பில் அதாவது பேமெண்ட் சிஸ்டம், இண்டிவிஜுவல் பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்கன்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாராட்டு, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திராயன் 3 வந்து மூனில் நம்ம அது குறிப்பாக சவுத் போலில் வந்து லேண்ட் பண்ணோம் இல்லையா, இதுவரை யாருமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை சவுத் போலில் நான் சொல்கிறேன், மற்ற பகுதியில் லேண்ட் பண்ணியிருக்காங்க, 1966 வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு விஷயம் தான். ஸோ பட் சவுத் போலில் லேண்ட் பண்ண அந்த விஷயத்தை வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் வந்து இந்த பக்கம் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க, மோடி அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க, இந்தியா வில் பி சக்சீட் அந்தெல்லாம் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டது. இதில் குறிப்பாக இந்தியா சார்பில் நேற்று சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான், இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ந்த நாடாகவும் நம்பிக்கை அளிக்கின்ற நாடாகவும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அதே சமயத்தில் நான் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஓவராலாக 22 நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கேன், என்னென்னா எல்லாமே சேர்ந்து ஜாயின்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னாங்க இல்லையா, அதற்கு கிட்டத்தட்ட 22 நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இதில் லாவ்ரோவ் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறதுனா ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டம், இந்த ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டத்தை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம்ல, அதாவது அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஷிஃப்ட் கோட் பேன் பண்ணி ஒட்டுமொத்த இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக செய்யப்படுற நாடுகள் மீது மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினாங்கல்ல, ஏன்னா எல்லா நாடுகளும் இதுக்கு முன்னாடி ஒரு காமன் கேட்வே என்ன அப்படின்னா அது ஷிஃப்ட் கோட் மட்டும் யூஸ் பண்ணி தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம பணத்தை செலுத்த முடியும். பட் இந்த ஷிஃப்ட் கோடோட ஆதிக்கங்கள் யார் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெஸ்டர்ன் நாடுகளோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது, அதனால் ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு தடுமாற ஆரம்பித்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி வந்திருந்தது, அதுக்கப்புறம் மீண்டு எழுந்து வேறு லெவலில் ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா பிரிக்ஸோட கூட்டமைப்பில் ஒரு காமன் கேட்வே சிஸ்டம், அதாவது நம்ம பொது நாணயத்தை உருவாக்குறது கூட செகண்டரி கேஸாக இருக்கலாம், பொது நாணயத்தை விட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குன்னு ஒரு காமன் கேட்வே, அதாவது எப்படி ஒரு ஷிஃப்ட் கோடு மாதிரி நம்மளும் ஒரு காமன் கேட்வேவை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நாடு தடை விதித்தாலும் எந்த பொருளாதார தடைகள் போட்டாலும் அது பிரச்சனையே கிடையாது, நம்ம பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஸோ பொது நாணயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கேட்வே சிஸ்டத்தில் கொண்டு வந்து இணைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும், தங்கத்தின் அடிப்படையிலையோ இல்லை இவான்னு கூட எடுத்துக்கலான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கான முடிவுகள் இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட பேங்கிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்க முடிவு தான். காரணம் என்ன அப்படின்னா நாளை வந்து வேறு எந்த நாடும் உள்ளே பொந்து தடை இருந்தால் இன்னொரு நாடுகள் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா, அதனால் அந்த 20 அம்ச கோரிக்கைகளை வந்து கோரிக்கைன்னு சொல்ல முடியாது, இவங்களோட ஃபைனல் திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அதை நம்ம பார்க்கும்போது கிளியராக இருக்கும். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, பிரிக்ஸோட கூட்டமைப்பில் அடுத்த நாடுகள் வந்து இணைச்சிருக்கிறாங்க. அதில் எந்த நாடுகள் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, எகிப்த், யுஏஇ, அர்ஜென்டினா, ஈரான், எத்தியோப்பியா. இதில் ரொம்ப முக்கியமான நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு டாப் ஆயில் ப்ரொடியூசரில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா G7 இருக்குது, கனடாவில் G7 இருக்குது, அவங்க ரெண்டு அப்படின்னா இங்கே பிரிக்ஸோட கூட்டமைப்பில் பிரிக்ஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ரஷ்யா, சீனா, யுஏஇ, ஈரான், பிரேசில்,
இவங்க எல்லாமே வந்து டாப் எக்ஸ்போர்ட்டர். இதில் இன்னொரு ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவராலாக பிரிக்ஸோட மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய ஜிடிபி பார்த்தீங்கன்னா, பிரேசில் 2.08 trillion, ரஷ்யா 2.6 trillion, இந்தியா 3.74 trillion ஜிடிபியில் சொல்கிறேன். சைனா பாருங்கள் 19.37 trillion, சவுத் ஆஃப்ரிக்கா பாருங்கள் 399 billion. அதே இவங்க நம்ம January 1, 2024 ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லையா, அர்ஜென்டினா 641 billion, எகிப்து 386 billion, எத்தியோப்பியா 156 billion, ஈரான் 367 billion, சவுதி அரேபியா 1.6 trillion, யூஏஇ வந்து 499 billion. எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்தணும் அப்படின்னா 30.76 trillion உலகத்தோட குளோபல் எக்கானமியில் 30% நம்ம தாங்க வரும். இதுக்கப்புறம் பிரிக்ஸை வந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிருக்காங்க, ட்ரஸ்ட், நம்பிக்கை. இப்போ ஏன் நம்பிக்கை, நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாடுகள் இன்னொரு நாடுகளை முழுமையாக நம்பணும், மற்ற பிரச்சனைகள்லாம் தாண்டி இதை நம்ம நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய ஹைலைட் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஜிபிங் அவர்களும் மோடி அவர்களும் சந்திக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் சந்தித்து அப்படி கை குலுக்கிட்டு போகிற அந்த வீடியோ பதிவுகள்லாம் பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது. பட் தனிப்பட்ட முறைகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறல. இதே மற்ற நாடுகள் யூஏஇ கிட்டேயோ இல்லை ஈரான் கிட்டேயோ இது எல்லா நாடுகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஈரான் குறிப்பாக இணைந்தது பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் கண்டிப்பாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஈரான் மீது ஏற்கனவே பொருளாதார தடைகள் போட்டிருந்தாங்க, அந்த பொருளாதார தடைகள்லாம் தாண்டி இவங்க இணைவது என்பது இந்த பொருளாதார தடையை நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா பிரிக்ஸோட கூட்டமைப்போட கொள்கைகள் அது மாதிரி, இந்த கொள்கையின் அடிப்படையில் டோட்டலாக நீக்கிட்டு இதுக்கப்புறம் ஈரான் வந்து பெரிய அளவுக்கான வளர்ச்சி பாதையை வந்து நோக்கி போகப்போகிறது. ஏன்னா ஈரான் இன்னும் பெரிய அளவான கேஸை வந்து எடுக்காமல் இருக்காங்க, கேஸ் எடுக்காமல் இருக்காங்கன்னா ஏற்கனவே தடைகளால் பாதிக்கப்பட்டது இல்லையா, மீண்டும் வெளியே வர பட்சத்தில் ஒரு பெரிய ரிலீஃப், குறிப்பாக இந்தியா சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் விலையேற்றம் இது எல்லாம் விளையேற்றதெல்லாம் தாண்டி குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல, அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அந்த 20 முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கொஞ்சம் நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஓவராலாக கோஆப்ரேஷன் வந்து ஃபுட் சேஃப்டியை எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம உறுதிப்படுத்தணும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. யூனிலேட்ரல் சான்சாக்ஷன், ஒருதலைபட்சமான பொருளாதார தடைகள் நிறைய நெகட்டிவ் கான்செப்டை உருவாக்கியிருக்கு, டெவலப் கண்ட்ரியை நிறைய பாதிச்சிருக்கு, அதனால் ஒருதலைபட்சமான பொருளாதார தடைகளை வந்து நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்காக பொது நாணயத்தை உருவாக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து யூஎன் மாதிரி நம்மளும் ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை உருவாக்கணும், அவங்க யார் பிரிக்ஸை உருவாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்கா இனிஷியேட்டிவ், அதாவது ஆப்பிரிக்கா வந்து உக்ரைனுடைய அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஆப்பிரிக்கா என்ன இனிஷியேட் பண்ணாங்களோ அதை பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம அந்த மேக்ரோ எக்கனாமிக் கோஆர்டினேஷனை வந்து கோஆர்டினேஷனை பெரிய அளவுக்கு ஓவராலாக நம்ம ஓகே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸோட கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது யூஎன் டெவலப்பிங் கண்ட்ரியை வந்து இந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு சில ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டெவலப்பிங் கண்ட்ரி வந்து ஒரு சில டைமில் ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த பியூஸ்ஃபுல் ரெசல்யூஷன், குறிப்பாக வந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நைஜீர், லிபியா, சூடான், ஆப்பிரிக்கா யூனியனில் ஏற்படுத்த போகிறோம். யூஎன் என்ன ஏற்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஏற்படுத்தலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வேர்ல்டு வைடாக அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் வேற என்ன டைலாக் இருக்குது, வேறு என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உக்ரைனுக்கு அமெரிக்கான ரெசல்யூஷனை கொஞ்சம் ப்ரொப்போசல் பண்ணி கொஞ்சம் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றத ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய கோரிக்கையும் வந்து முழுமையாக ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். G20 ஃபார்ம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் வந்து நம்ம லீட் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்பேலன்சிங் எக்கனாமிக் ரெக்கவரி, அன்பேலன்சிங் எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்னா ஒரு சில நாடு வளர்ந்துருக்கும், லைக் இப்போ அர்ஜென்டினா பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பொருளாதார லெவலில் வீழ்ந்துருக்குறாங்க இல்லையா, அந்த பொருளாதார லெவலில் வீழ்ந்துருக்கக்கூடிய அந்த நாடுகளை வந்து நம்ம அப்படியே கை கொடுத்து கூட கூட்டி தூக்கிட்டு போய் வளர்த்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த அன்பேலன்ஸ் ரெக்கவரி வந்து அதே வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட இருக்காது. இப்போ கடன்கள் கொடுக்கும்போது பெரிய அளவுக்கான விதிகளை விதிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மற்ற நிகழ்வுகள் ஓரளவு கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த 20 பாயிண்ட்டு, அதனால தான் உங்களுக்கு டிஸ்பிளேவை போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அடுத்த ஈகோவாஸ் நாடுகள் வந்து கிட்டத்தட்ட நைஜீர் நாடுகள் மீது உறுதியாக இருக்காங்க. உறுதியானா கிட்டத்தட்ட நைஜீரை தாக்குவதற்கு என்பதற்கான உறுதியாக இருக்காங்க. இதில் மாலியினுடைய அசிமி கோயிட்டா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நைஜீரியா, நீங்கள் வந்து இன்டர்வென்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நைஜீரியா இருக்கு இல்லையா, நைஜீரியாவுடைய தலைநகரை வந்து தாக்கும், நைஜீரியாவுடைய அது அபுஜா அப்படின்ற தலைநகர் இருக்கு இல்லையா, அதை தாக்குதல் நடத்தி அதை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து 2023
பொதுவான தேர்தல் நியாயமான தேர்தல் நடத்தி நைஜீரியா மக்களுக்கு விடுதலை கொடுப்போம்ன்ற மாதிரியான அறிக்கையை வந்து பதில் அறிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவல் டைலாக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஜெர்மனியினுடைய அனலினா பர்போக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த போடுற பொருளாதாரத்தெல்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட்டுங்க, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ராய்ட்டர்ஸ் கூட வெளியிட்டிருக்காங்க, அதாவது ஏர்பேஸ்னுடைய ஃபேர் பார்ட்ஸ் வந்து எங்கே வாங்கியிருக்காங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து அவங்க பொருளாதாரத்தை போட்டாங்க, அதை தாண்டி 1.2 பில்லியன் அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. தஜிகிஸ்தான், யுஏஇ, டர்க்கி, சீனா, கிர்கிஸ்தான் இவங்க பேரில் வந்து ஈஸியாக ரஷ்யா கிட்ட வந்து சேருது. பாருங்கள் எதுக்குங்க அந்த பொருளாதார தடை. அதனால் ஜெர்மனி தாங்க வீழ்ந்து போச்சு, ஜெர்மனியுடைய பொருளாதாரம் கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனது கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஜெர்மனி இன்னைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, அவங்க ஏற்கனவே வந்து டவுரஸ் வந்து அதாவது தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணை இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் நான் மறுபரிசீலனை பண்ணுறப்பா நில்லுப்பா, சும்மா கேட்டுகிட்டே இருக்காதுப்பா டெய்லி அப்படின்னு உக்ரைன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு, சப்போஸ் இது நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு அவங்க கையில் கிடச்சி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஆப்படிச்சிட்டாங்கன்னா பெரிய ஆப்பாக போயிருமேன்னு திடீர்னு நேரத்தில் வந்து ஜெர்மனியை பயப்படுது அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. நேற்று ரஷ்யா வந்து குறிப்பிட்ட உக்ரைனுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுது. அதுக்கான புகைப்படங்கள் அந்த டினிப்ரோட்டஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியில் உக்ரைனுடைய லார்ஜஸ்ட் லாஜிஸ்டிக், குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கக்கூடிய லார்ஜஸ்ட் லாஜிஸ்டிக்கை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி அழித்து விட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதி கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் லாட்வியா என்ன பண்ணாங்க, எக்ஸாம் நடத்தினாங்க ரஷ்யானுடைய, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாக்காரங்க அங்கே போயிருந்தால் கூட அந்த வம்சாவளியெல்லாம் தோண்டி எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000-20,000 பேர் வந்து லிஸ்ட்டை போட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அனுப்ப போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இப்போ அது பெரிய அளவுக்கான எதிர்ப்பு கிளம்பினோடனே, ஏன்னா அவங்கெல்லாம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக பழகி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க லாட்வியா நாட்டுக்குள்ளார, திடீர்னு வேறு நாட்டுக்காரன் போகணுன்னே அங்கே அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வருது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, லாவை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை நாங்கள் தூரத்தில்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 92 வயசு பாட்டி ஒன்று வந்து போய் எழுதுனாங்க, அவங்க ஒன்றும் ரிசல்ட் வரல. அதனால் கொஞ்சம் பாட்டி கவலைப்படாதீங்க, அந்த லாவை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி அப்பாடா எப்பயாவது என்னை எக்ஸாம் எழுதாம விட்டீங்களாடான்ற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்போ நினச்சி பாருங்கள், 92 வயசில் போய் அந்த பாட்டி லாட்வியானுடைய மொழியினுடைய எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் இங்கே இருக்கணும் அங்கே போகணுன்றதெல்லாம் சாக போகிற நேரத்தில் என்ன ஏண்டா நாட்டுக்கு நாட்டுக்கு அழகழிக்கிறீங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்குரியான தகவல் வந்து முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ரவிக்குமார் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.